காலபைரவர். காலபைரவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சிவபெருமானின் 64 திருமேனிகளுள் ஒருவரான காலபைரவர் ஈசன் ருத்ர ரூபம்னு சொல்றாங்க. இவர் சிவன் கோவில்களில் வடகிழக்கு திசையில நின்ற கோலத்துல காட்சி தருகிறார். படைப்பு தொழில் செய்வதால் மும்மூர்த்திகளில் நான் தான் முக்கியமானவன் என்ற கர்வம் பிரம்மாவுக்கு ஏற்பட்டதால் அதை தெரிந்த சிவபெருமான் தனது அம்சமாக காலபைரவரை உருவாக்கி பிரம்ம தேவனின் 5 தலைகளில் ஒரு தலையை கொய்தாராம். கர்வம் யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு சிவபெருமான் நிகழ்த்திய லீலை இது. ஆணவத்தை அழிக்க ஸ்ரீ சிவபெருமான் காலபைரவராக அவதரித்த நாளையே காலபைரவாஷ்டமி அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வணங்குவது மிகவும் சிறப்பானது அப்படின்றாங்க. 12 ராசிகளும் 21 நட்சத்திரங்களும் பைரவருக்குள் அடங்கும். அப்படி 21 தேய்பிரை அஷ்டமியில் அவரை வழிபட்டு வந்தால் எந்த ஒரு குறையுமின்றி நோய் நொடிகளின்றி அனைவரும் நலமாக வாழலாம் அப்படின்றது அனைவரோட நம்பிக்கை.